ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிடிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்சிடிபினா என்னன்னு கேட்டிங்கன்னா லா காசா டீப் ஆப்பிள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா மணி ஹெய்ஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மணி ஹெய்ஸ்ட் அப்டேட்டு செப்டம்பர் மந்தில் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 அப்டேட்டை புட்டு புட்டு வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணி ஹெய்ஸ்ட்டோட அந்த மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்மையான ட்ரெஸ் தான். ஸோ சூப்பராக இருக்குது. என் டீம்மேட்ஸ் எல்லாரையும் இதை போட்டு சொல்லிட்டு நான் ப்ரொஃபஸர் ட்ரெஸ் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ. ஸோ செமையாக இருக்குது பாருங்கள். பின்னாடி இருக்கிறது தான் அந்த பேக் பேக்கு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பேக் பேக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லெவல் 2 பேக் பேக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. உக்காஞ்சி உக்காஞ்சி எஞ்சி காமிக்கிறானே. ஸோ மூணாவது லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது நார்மல் பேக் பேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். எல்லாமே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக தான் இருக்குது, செமையாக இருக்குது. இது வேறு ஒரு பேக் பேக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எலைட் பாஸாக வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இது கண்டிப்பாக செப்டம்பர் மந்த் எலைட் பாஸாக தான் இருக்கும்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்கின்னோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக எலைட் பாஸாக வரத்துக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஸ்கின்னை பார்ப்போம். எப்போ அடேங்கப்பான்ற மாதிரி இருக்கே, அப்படி தான் இருக்குது கார் ஸ்கின்னு. ஸோ செம்மையாக இருக்குல்ல ரெட் கலரில். ஆனால் மணி ஹெய்ஸ்ட்டில் அவங்க என்டர் ஆகும்போது இந்த வண்டியில் போக மாட்டாங்க, வேறு வண்டி தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் காருக்கு இன்னும் ஸ்கின்னே விடலைல்ல. ஸோ இதை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எலைட் பாஸ்க்கு தான் விட போகிறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் இரு சோனமுத்தான்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின்னு. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ வீல் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ வீல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ரெட்டுன்றதுனால இன்னும் கொஞ்சம் தூக்கி எடுத்துக்காட்டுது கலரை. ஸோ செம்மையாக இருக்குல்ல. வா, அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மணி ஹெய்ஸ்ட், அந்த அவன் பேர் என்னது, ஏதோ எங்கள் அண்ணா ஒரு பேர் சொன்னாங்க, பேர் மறந்துச்சு. ஸோ அந்த ஜோக்கர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோட் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கின்னு. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வரப்போகிற கன் ஸ்கின்னு. அதாவது இப்போ வரப்போதில்ல, இதுக்கடுத்து வர கன் ஸ்கின் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னு. என்னடா நான் என் கன் ஸ்கின் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் P90 கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பவர் என்னன்றதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் சிங்கிள் அக்யூரசி. ஸோ மைனஸ் என்னன்றது தெரியல. ஆனால் முறையாக 2+ மட்டும் கொடுத்துட்டு ஒரு டேமேஜ் மைனஸ் கொடுக்கறத இப்போ தான் நான் பார்க்குறேன். எப்பயுமே 3+ தருவானுங்க. எதுனா ஒன்றுத்தில் 2+ ஒரு இன்னொன்றுல ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஒன்றே ஒன்று தான் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி தான் ரெண்டுத்துலேயுமே ஒரு ப்ளஸ்ஸு கொடுத்து ஒன்றுத்த மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா காசுலாம் பரகுது, சும்மா தர மாதிரியாக இருக்குது இந்த கன் ஸ்கின்னு. ஆனால் பவர் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல. இது என்னடா பஜனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்றா, அப்புறம் இது ஒன்றா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான ஃபோட்டோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் ஒன்று இருக்கும்ல, அதை போட்டுட்டு எக்ஸ்பெக்டேஷன் போட்டு அது கட்சியில் எப்படி இருக்கும்ட்டு ரியாலிட்டியில் போட்டிருக்காங்க பாருங்கள். இது செம ஃபன்னியாக இருக்குது. நானே இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சிரிச்சிட்டேன், என்னடா இப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அங்கே டாலரில் ஆறுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் கெத்தே. ஸோ நான் அந்த காஸ்டியூம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த மணி ஹெய்ஸ்டோட இதுவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி காஸ்டியூமா. ஸோ அந்த ஜோக்கர் மூஞ்சி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4th எலைட் பாஸ் பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது வந்து 4வதாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நடாய்வான் பட்னியில் இருந்தவன் மாதிரியே இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறான். ஸோ காமெடியாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா வந்த கோல்ட் ராயல் ட்ரெஸ் எல்லாம் திரும்பி வரப்போறண்டா அப்படின்ற மாதிரி இந்த செப்டம்பர் மந்தில் வரப்போகுது இந்த 3rd ஆனிவர்சரிக்கு. ஸோ 3rd ஆனிவர்சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா August 22 அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி எடுக்கணுன்றதை பார்க்குறேன். ஸோ அந்த ரெட் கலர் பலூன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்சில் எடுக்கணும், ப்ளூ கலர்லாம் அவங்களே கொடுக்குற டேட்டில் மட்டும்தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்பால் ட்ரெஸ்ஸை மட்டும் தரலப்பா, அந்த ரெட் கலரில் FF ஸ்லீவ்லெஸ் ஒன்று இருக்கும்ல, அது மட்டும் தரல. என்ன பண்ணுறது, பஜனை விட்டானுங்களே. ஸோ அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ரெக்யூஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ season 1-6 வரைக்கும் இருக்க எல்லா எலைட் பாஸையும் திரும்பி எடுக்கிற மாதிரி ஒரே சான்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பின்னு பண்ணுறதுக்கே 2000 இது தேவை, அதாவது அப்பமூட்டு சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறது தான் இதில் வேலை. ஸோ அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதிரடியான top 10 அப்கமிங் அப்டேட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரியே கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரை தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ பாபா, லவ் யூ ஸோ மச்.